தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே சிறந்த மாநிலத்துனாக்கியா. அவர் சொன்ன கருத்தை வந்து முற்றில் தவறாது. தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இரண்டாவது மாநிலமா இருக்கு. முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா. காரணம், எந்த மாநிலத்தில் உற்பத்தி அதிகமா இருக்குதோ அந்த மாநிலம் தான் பெர் கேபிட்டல் இன்கம் சொல்லணும் பாத்தீங்களா. அதுல முதல்ல இருக்குது மகாராஷ்டிரா, ரெண்டாவது இருக்கு தமிழ்நாடு. ஆனா இதுக்கான ஃபண்டமெண்டல் போட்டது யார் தெரியுமா? இந்த காமராஜ், காமராஜர் போட்டார். இன்னைக்கு டேங்க் ஃபேக்டரியா எடுத்துக்கோங்க, அணைக்கட்டுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அத்தனையுமே உங்களுக்கு ரோடு போட்டு பாதை போட்டது காமராஜர். நீங்க வந்து உருவாக்குனது எல்லாமே சார். இவ்வளவு பேசுறமே, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தான் காமராஜருக்கு இன்னைக்கு என்ன சொத்து சார் இருக்குது? இந்த திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் திராவிடத்துல சாதாரண கவுன்சில் இருந்து அவன் புள்ள குட்டி வரைக்கும் ஒரு ஒருத்தரைக்கும் ஊருக்கு நாலு வீடு வச்சிருக்காங்களா? இது எப்படி சார் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றீங்களா? அப்ப இவ்வளவு கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க யூரோப்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கிற பப்ளிக் பாத்தீங்களா, யூரோப்ல சார் ஒரு நிமிஷம் நீங்க இங்க பண்ணுங்க. யூரோப்ல இருக்க அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஸ்பெயினா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, அங்குள்ள மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்க தெரியும் இல்லையா? தன்னூருக்கு வரக்கூடிய தலைவனா இருக்கிறவன் நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஆனா பாலா போன தமிழ் மட்டும்தான், இவன் நல்லவனா இருப்பான், இவன் தன்னை தேர்ந்தெடுத்தவன்லாம் தாராளம் யாரும் பிடிச்சிங்க, அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை. தம்பி நல்ல கேட்டுங்க, நாங்க வந்து வேலை வெட்டி இல்லாம அங்க இருந்து கொடியை தூக்கிட்டு வரல, எங்களுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அவர் பேசின அத்தனையா ஒரே வார்த்தை, அவர் நம்ம பேசுறதே தப்பு. முதல்ல அவர் இந்த இடத்துக்கு வந்ததே முதல்ல தப்பு. வீட்டு முன்னாடி இடத்துக்கு அவர் வந்து பேச கலை பண்ணா நாங்க பொறுமை சாதி. என்ன கருத்து சொல்றாரு? அவர் கருத்தை சொல்ல விட்டுதான் எங்க கருத்தை பதில் சொல்றோம். புரியுதுங்களா? வாங்க வாங்க போட்டு போட்டு இது கூட நீங்க புரிஞ்சுக்கலையா? இது கூட நீங்க புரிஞ்சுக்க சுபவி சொன்னார் இல்லையா? சுபவி என்ன பெரியார் கடல்ல ஒட்டுத்தொன்னு அவரோட குரூப் தான் இது. அதுதான் அது அன்னைக்கு பேச சார் இப்படிதான் பேச முடியும். ஏன்னா நாங்க அன்றைய அரசாங்கம் அனுமதி கொடுத்ததா இல்லையா? இன்னைக்கு இந்த திராவிட அரசாங்கம் கருத்துக்கு உரிமை சொல்லிட்டு ஒரு உள்ளரங்க கூட்டத்துக்கு எப்படி சார் பண்ணலாம்? இது எமர்ஜென்சியோட மோசம் இல்ல. பொதுவானது வேங்க வயல் சம்பவம் வந்து உலகத்துல எங்குமே அது ரொம்ப மகா கேவலம். நான் வெளியே போய் ஏதாவது நாட்டுல போய் தமிழன் சொன்னாலே காடி பீவான், குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துருக்கிறான். இன்னைக்கு என்ன நாள் ஆச்சு? 250 நாள் ஆச்சுது. 200 பேர் இருக்க இடத்துல ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை உங்களால யாருன்னா கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்கல? உங்களுக்கு தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஓட்டு அரசியல். நீங்க அங்க எடுத்தா ஜாதிய ஒழிப்பு நீ வச்சுட்டு ஜாதிய வளர்க்கறதே இந்திய திராவிடம் தான். அவட எதுக்கு நாங்க நேரில் இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் மட்டும் ஜாதி வெறுப்பை சேர்ந்துருக்குது. அப்போ இந்த 57 வருஷமா என்ன சமூக நீதி கொண்டு வந்தீங்க, என்ன சமத்துவம் கொண்டு வந்தீங்க? அப்போ அந்த திராவிட ஃபெயிலியர் ஆயிப்போச்சு இல்ல? திராவிட ஃபெயில் ஆயிடுச்சுதா? உங்களுடைய திராவிடம் என்பது உங்களுக்கு தமிழ் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை. எங்களை ஜாதி ரீதியா பிரிச்சு நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும். பிற்படுத்தப்பட்டவர்களும் சார் பிற்படுத்தப்பட்டவனும் பட்டியலனும் அடிச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பிற்படுத்தப்பட்டவனுக்கு ஒரு பதவி, வா உனக்கு ஒன்றிய செயலர். அதே மாதிரி பட்டியலத்துக்கா திருமாவளி தலைவர் கையில் வச்சுக்கணும், வா அந்த உனக்கு ரெண்டு சீட்டு. இப்படி மகா கள்ளத்தனமான ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாதிக்கப்படுற யாரு? எந்த ஜாதியா இருந்தாலும் தமிழகம் பாதிக்கப்படுறது, தமிழோட வளம்தான் கொள்ளையடிக்கப்படுது. இதுக்கு முழு முழு காரணம் திராவிட இல்லாம வேற எதை சொல்றது? இவ்வளவு கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னா இந்த கொள்ளையர்கள்லாம் போனா நாடு எப்படி முன்னேறும்? இதைத்தான் தமிழ் தேசியம் பேசுறாங்க. இந்த தமிழ் மண்ணை நேசிக்கிறாங்க, நாங்க பேசுறோம் மாறிடும்.
1,5,000 பேர் சாகும் போது ஒரு போலியான உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி இந்த மாதிரி தமிழ் போராளிகள் தமிழர்களுக்கு அத்தனை வேறையும் பிடிச்சி உள்ள போட்டவரை எப்படி சார் தமிழ் தலைமை ஏத்துக்க முடியும்? 2009 வரைக்கும் அவர் தானே எல்லாம் இருந்தோம். 2009 ஆட்சி உங்கையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீ ஸ்டேட்ல நீ குறைந்தபட்சம் அந்த மக்களை பாதுகாக்க கூட தயாரா இல்லைன்னா அந்த ஆட்சி எதுக்கு சார்? அன்றைக்கு விழிப்புணர்வு வந்தது, அன்றைக்கு எல்லாரும் திமுக பின்னாடி போன எல்லாருக்குமே என்ன அன்னைக்கு தான் அந்த விதை வந்தது. இன்னைக்கு 31 லட்சம் ஓட்டு சீமான் வாங்குறாருன்னா அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு 31 லட்சம். இதே சீமான் வந்து நாளைக்கு வந்து பிஜேபி கூடவோ காங்கிரஸ் கூடவோ திமுக கூடவோ அதிமுக கூட்டணி வச்சார்னா அன்னைக்கு அவர்கிட்ட வெளியே போக தயாரா இருக்கும். தமிழ் தேசியம் மட்டும்தான், அது கருணாநிதியா இருந்தாலும் சரி வைகோவா இருந்தாலும் சரி பெரியாரா இருந்தா சரி, பெரியார் சொன்னாரு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு நம்பி போனோம். அடுத்தால கருணாநிதி அந்த சொன்னாங்க நம்பி போனோம். அடுத்தால வைகோ சொன்னாரு அவருக்கு முன்னாடியும் போனோம். இன்னைக்கு சீமான் சொல்றாரு, இவர் சீமான் போய் நிக்கிறாரு. சீமான் மத்தவங்க எல்லாம் செய்யற தப்ப சீமான் செய்யாதனாலதான் இன்னைக்கு தனிச்சு நிக்கிறாரு. 13 வருஷமா செய்யல, 5 வருஷமோ இன்னும் அவரு கடைசி வரைக்கும் போனா சார் தோக்கது ஒண்ணு பெருசு இல்ல சார். தமிழ் ஆதி காலத்துல தோத்துட்டு தான் சார் இருக்கான். சேர சோர பாண்டியர்கள் என்னைக்கு அழிஞ்சாங்களோ அன்னையில தோழிதான் சந்திட்டு இருக்கோம், அது முக்கியம் இல்ல. ஆனா நம்ம வைக்கிற ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேல மேல போய்கிட்டே இருக்கும். 10 ஸ்டெப் ஏறி கடைசி ஸ்டெப் வரக்கூடாது. அந்த முயற்சி தான் தமிழ் தேசியம் பண்றது. அது வந்து சீமான் பண்றான்னு சொல்ல மாட்டேன், மணியரசன் பண்றான்னு சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வந்து அந்த இருக்குது கருத்து. எனக்கு விருப்பம் நீங்க பேசுறோம் தலையாட்டுவாரு, வெளியே போனா ஒரு டீகளை போய் பேசுறா கருத்து வச்சு வரும், அது வேற விஷயம். ஆனா வாக்கு அரசியலுக்கு வரும்போது அவங்க யாருக்கு வாக்கு போடுறாங்க, யாரு ஆதரிக்கிறாங்க, அதுதான் முக்கியம். இன்னைக்கு 31 லட்சம் இருக்குது, நாளைக்கு 50 லட்சம் வரும்போது தமிழ் தேசியம் பேசக்கூடிய திருமாவா இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி யாரு பேசினாலும் சரி திமுகவை அம்போன்னு கழட்டி விட்டுட்டு அண்ணா திமுக அம்போன்னு கழட்டி விட்டு சீமான் தலையில ஒன்றிணைவாங்க. அதுக்கான காலம் வெகு சீக்கிரம் வரும். இவங்க இந்த மாதிரி அடக்குமுறை செய்ய செய்ய அடக்குமுறை செய்ய செய்ய வந்துருக்கும் பாத்தீங்களா, இந்த வயசுக்கு நான் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் போனேன்னா இன்னும் 10 பேர்த்த சொல்லுவேன், எங்க ஊர்ல இருக்க சில தோழர்கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி இருந்தப்பா நீ எப்படி இருந்திருக்கப்பா, எனக்கு வயசு முடிஞ்சு போச்சு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அட்லீஸ்ட் நான் உயிரோட இருக்கும் போதே தமிழ்ல இந்த 31 லட்சம் 60 லட்சம் வரணும், 60 1 கோடியா வரணும், தமிழனுக்கான ஆட்சி வரணும். நீ வந்து சார் சோறு முக்கியம் இல்லை, சார் சோறு முக்கியம் இல்லை, ட்ரெஸ் முக்கியம் இல்லை, மான அவமான ரொம்ப ரொம்ப முக்கியம். 1.5 லட்சம் பேர் பதி கொடுத்துட்டு திரும்பவும் காங்கிரஸுக்கு திமுக ஓட்டு போடுறோம் தமிழனா இருக்க முடியுமா சார்? 1.5 லட்சம் பேர் செத்ததுக்கு அப்புறம் கூட காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம் அதே மாதிரி திமுக ஓட்டு போடுறோம் எப்படி தான் தமிழனா இருக்க முடியும்? 10 வருஷம் வந்து திமுக கூப்பிடணும் வச்சிருந்தாங்க, எதுக்கு வச்சிருந்தாங்க? அண்ணா திமுக நல்லாட்சி கொடுக்கணும்னா ஒன்னே ஒழிக்கணும், அதுக்காக கொண்டு ஜெயலலிதா ஓட்டு போட்டோம். ஜெயலலிதா பெரிய நிர்வாகம் அப்படி கிடையாது. இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் யாரு சீமான் ஒருத்தர் வந்திருக்கிறான், அவனை ஆதரிப்போம். நாங்கள் தோத்தாலும் போகிறோம், ஏற்கனவே இப்போ தோத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தோத்துட்டு போகிறோம். இதுதான் தமிழ் தேசிய அரசியல். அது பாடசாலையில் பேசணும் அவசியம் இல்லை, வேறு யார் பேசணும் அவசியம் இல்லை. சாதாரண இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சீமான் தான், ஒவ்வொருத்தரும் பாடசாலை தான். அவர் இங்கே வந்திருக்கிறார் பார்த்தீங்களா, இதை அலோவ் பண்ணதே எங்களுடைய பெருந்தன்மை. அவர் கருத்தை என்ன சொல்ல வரணும்னு கேட்டோம், அவருக்கு இது ஒட்டிய கருத்தம் சொல்லணும். இங்கே இருக்க ஆர்எஸ்எஸ்னு ஒரு பொதுவாக சொன்னார் பார்த்தீங்களா, அதோட வேகம் தான். இல்லை நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கலந்து போயிருப்போம். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி கொண்டு வந்தது யார் இப்படி சொல்லியே சீமானுக்கு இருக்க வாழ்க்கை இப்படிலாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்துறோம், சீமானுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடுங்க, அது எப்படி பிஜேபி வரும்? இன்னைக்கு நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, ராமநாதபுரத்தில் ஒருவேளை மோடி நின்னாருன்னா கண்டிப்பாக சீமான் நிற்பார் நான் எதிர்பார்க்குறோம். ஏன் தெரியுமா, எங்களை பிஜேபி பி டீம் சொல்கிறாங்க இல்லையா, இல்லைடா அந்த பிஜேபியோட ஹெட்டை நினச்சி எனக்கு நிற்கிறேன்டா அப்படிம்போம். அப்போ இவங்க என்ன சொல்ல தெரியும் இல்லையா, பாரு பாரு ஓட்டை பிரித்து ஓட்டை பிரிக்கிறதுக்காக மோடி நிற்க வைக்கிறாருப்பாங்க. சரி மோடி நீ இப்போ பேசுகிற இல்லை, அன்னைக்கு சீமான் பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, நீ காங்கிரஸ் ஆட்டு காட்டி விட்றா உனக்கு தண்ணியும் தர மாட்டேங்கிறான், இத்தனை வரையும் கொண்டும் கூட்டான், இன்னும் அவனை ஏன் வச்சுட்டு இருக்க, நீ காட்டி விட்டா நான் கோட்டிலிருந்து விலகிக்கிறேங்கிறாரு. இதை விட ஒரு தலைவன் என்ன சொல்ல முடியும், இதை விட என்ன சொல்ல முடியும்? அப்படி ஒரு நிலைமை வந்தால் ராமநாதபுரத்தில் இந்த பிஜேபிக்கு ஜாகர அடிக்கிறாங்கன்னு எங்களை சொல்கிறவங்க அவங்க வேட்பாளரை ஒதுக்கிட்டு சீமானை ஆதரிப்பாங்களா? மோடி தோக்கணும் இல்லையா, மோடி தோக்கணும்னா சீமானை பொது வேட்பாளர் நிறுத்த தயாராக இருக்காங்களா? இது அத்தனையுமே நாடகம். இந்த பிஜேபி தமிழ்நாட்டில் வர்றது காரணம் யார் சார்? நல்ல கண்ணுன்னு வரைய அரிய பெரிய தலைவர்னு உயிரோடு வாழ்கிற ஒரு தலைவர், அந்த தலைவர் தோக்க வச்சு யார்? இந்த திமுக தானே, கோயம்புத்தூரில் நின்று நல்ல கண்ணை தோக்க வச்சு சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டது யார்? இவங்க கட்சி ராஜா, அதுவும் இவங்க. ஆனா இவங்க வேணும்னா அவங்க வந்து நல்ல கட்சி, வேண்டாம்னா சாமியார் கட்சி. அதுக்கு எவனையாவது கிடைச்சான்னா இவன் பிஜேபி பி டீம், இவன் இந்த பிஜேபி காரன் சொல்றது அதை விட மோசம். ஆர்எஸ்எஸ் இயக்கம் சமூக இயக்கம் சொன்னது யாருங்க, அதையும் சொல்லிருங்க. என்ன என்ன நடக்குன்னா இந்த ரெண்டு, அவன் வந்து இந்திய களவாணி, இவன் தமிழ்நாட்டு களவாணி, இந்த ரெண்டு களவாணியும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சீமான மாதிரி ஒரு ஆள் வந்துட்டா திரும்ப இந்த இதில் கனவுல கூட நம்ம வைக்க முடியாதுன்றது தான் இதான் நோக்கம். இந்த தமிழ் தேச அரசியல்ங்கிறது ஒரு நாள் தோத்து போகாது, அது சீமானுக்காகவோ பாரிசாலனுக்காகவோ மணியரசனுக்காகவோ யாருக்காக இல்லை. இந்த உணர்வு இரத்தத்தோட ஊர்னது அது என்னைக்கு
ஆர்எஸ்எஸ் இயக்கம் சமூக இயக்கம் சொன்னதும் திரு கருணாநிதி அவர்கள் தான். ஒரே ஒரு நிமிஷம் போர்வையா எனக்கு சொல்ல தெரியுமா தெரியல. 2009 தான் நம்மளுக்கு நம்மளும் திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் நல்ல நான் ஒரு போர்வை எனக்கு தான் தெரியாது. 2009 இனக்கலவரம் நடக்குது, 1.5 லட்சம் பேர் சாவுறாங்க, உடம்பு கைகாலெலாம் நடுங்குது, ஏன்னா ரத்தம் சதியமாக சீரழியுது, மன வேதனையில் குருவாஞ்சர்லேருந்து பஸ்லேருந்து இறங்கி போகிறேன், யோசிக்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் தேடுறேன், பத்திரிகையில் ஒருத்தனும் தமிழன் இல்லை, அரசியலில் ஒருத்தனும் தமிழன் இல்லை, அதிகாரத்தில் ஒருத்தனும் தமிழன் இல்லை, அத்தனை பேரும் தமிழ் பேசி தமிழனை ஏமாத்துறாங்க. அதை நோக்கி தான் பயணித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே தவிர நாங்கள் இதை அழிச்சிடணும் அதை அழிச்சிடணும் இந்த திராவிடத்தை அழிச்சிடணும்லாம் நாங்கள் வரலை. எங்கள் ஏன்னா 1.5 லட்சம் பேர் செத்தது எங்கள் வேடிக்கை பார்த்தாங்க. இதுக்கப்புறமா இவங்ககிட்ட நம்ம ஏமாந்துருந்தோம்னா தமிழ்நாட்டிலையும் 10 லட்சம் பேர் சாவது எங்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. இதுக்கப்புறமா நீ என்ன என்ன மொழின்னு பார்த்து தான் நம்ம பின்னாடி போகணுன்ற முடிவோடு வந்திருக்கிறோம். தமிழ் தேசியங்களுக்கு தான்